பூண்டு வெங்காயம் இஞ்சி சிறிதளவு எண்ணெய் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். போட்டா உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். சீரகம் மிளகு பட்டை கிராம்பு சிறிதளவு கசகசா சிறிதளவு கசகசா சொல்லிட்டா வாசனைக்கு கொஞ்சம் சோம்பு அதிகமாக போட்டால் கசக்கும். அதனால் கொஞ்சமாக கொடுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு அரைக்கும்போது குழந்தைங்க வந்து தாளிக்கும்போது அப்படியே போடும்போது எடுத்து வச்சுருவாங்க. இப்படி போட்டு அரைக்கும்போது அதோடைய சத்து பூரா குழந்தைங்களுக்கு போய் சேரும். அதனால் எது அரைச்சி போட்டாலும் கருவேப்பிலை தலை கூட போட்டுடலாம். கொத்தமல்லி தலை சிறிதளவு கொத்தமல்லி சுண்டல் சிறிதளவு சுண்டலை நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு இப்போ காலையில் குக்கரில் போட்டு வேக 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது தண்ணி கூடவே அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம். தண்ணியில் தான் சத்து அதிகமாக இருக்கும். தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே வந்து குழம்பு கூட ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூளை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச மசாலாவை சுண்டல் பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா மனமா இருக்கு. காலிஃபுள் தகுந்த மாதிரி எண்ணெய் சுகந்த ஊற்றிக்கலாம். வெந்தயம் சிறிதளவு போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அரைக்கிறதுனால வெந்தயம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். சுகருக்கும் நல்லது. அரைச்சி வச்ச அரைச்ச மசாலா சுண்டல் ரெண்டையும் தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் கூட எந்த காயை வேணாலும் சேர்த்தனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் இப்போ உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்த்துறேன். இந்த சாம்பார் கூட எந்த காய் சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வேகிற அளவுக்கு இந்த குழம்பு வெந்ததுன்னா போதும். இப்போ சுண்டல் மசாலா குழம்பு ரெடி. டீ தோசை சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் கலந்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.